ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். சற்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை எல்லாரையும் ஃப்ளோயிங் ஃபிஷ் இந்த யூடியூப் சேனலோட நிகழ்வுகள் மூலமாக சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. ஓல்ட் இஸ் கோல்ட் பகுதியில் இன்னைக்கு நம்ம உத்தம புத்திரங்கிற ஒரு படம், இன்ஃபேக்ட் இரண்டு படங்கள், அவை இரண்டை பற்றியும் ஒரு கண்ணோட்டத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழ் பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்த மாத்திரத்திலே ஒரு உறவினர் அல்லது வேறு ஒரு வில்லனால் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு குணாதிசயங்களோட வளர்க்கப்பட்டு எதிரி போல ஒருத்தரை ஒருத்தரை பாவிச்சிருக்கிற கட்டத்தில் டூர்ஸ் கிளைமேக்ஸ் ரெண்டு பேரும் உண்மையை உணர்ந்து இணைந்து அதுக்கு காரணமானவரை வந்து கண்டுபிடிச்சி பழி வாங்குறது அந்த ஒரு டெம்ப்ளேட் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் தொடங்கி இந்த கான்செப்டை நம்பூர்காரரான அசோக் அமிர்தராஜ் ஹாலிவுட் ப்ரொடியூசராக அவர் வந்து உருமாறிய பிறகு டபுள் இம்பேக்ட்ங்கிற பேரில் ஜீன் கிளாட் வேண்டாமிங்கிற நடிகரை வச்சு ரிட்டை இடத்துல அவரை உலாவிட்டு இதே கான்செப்டை இந்த கதையை அவர் ஹாலிவுட் படமாக டபுள் இம்பேக்ட்ங்கிற பேரில் எடுத்திருந்தார். இப்போ நம்ம உத்தமபுத்திரன் 1940 டிஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் அவரே தயாரித்து இயக்க படம் உத்தமபுத்திரன். 1940 வெளியான இந்த படம் தான் தமிழ் பட உலகை பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக ஒரு நடிகர் இரட்டை வேடம் தரித்து நடித்த படம். பியு சின்னப்பா அந்த ரோலில் நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தோட, அதாவது இரண்டு பியு சின்னப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், ஒரு அவர அம்மாவோட சகோதரர், அந்த மாமாவால் பிரிக்கப்பட்டு ஒரு சதிக்கு உட்படுத்தப்பட்டு சின்ன வயசுலேயே பிரிக்கப்பட்டு வெவ்வேறு இடங்களில் வளர்றாங்க. ஒருத்தர் ராஜாவாக அரண்மனையில் வளர்றாரு, இன்னொருத்தர் வெளியில் வந்து ஒரு சாமானியனாக வளர்றாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு கட்டத்தில் உண்மையை உணர்ந்து மாமாவை பழி வாங்குறதுனா அந்த படத்தோட க்ரக்ஸ், அதான் அதோட மெயின் டெம்ப்ளேட். அதை மையமாக வச்சு டிஆர் சுந்தரம் ஒரு அருமையான ஆக்ஷன் படத்தை உருவாக்கியிருந்தார். அந்த படத்தில் அந்த ட்வின் பிரதர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுற காட்சிகள் வந்து 1940 யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஒரு தொழில்நுட்பம் அதிக வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம். அப்போவே அவ்வளோ சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார் டிஆர் சுந்தரம். அதுக்கு அவர் குற்ற துணையாக ஜெர்மனிலேருந்து ஒரு டெக்னீஷியன் வர வச்சு தான் அந்த காட்சிகளை அவர் படமாக்கினார்னு சரித்திரம் சொல்லுது. அந்த படம் தான் முதல்ல முன்னாலே சொன்னபடி டபுள் ரோலில் முதல்ல வந்த தமிழ் படம்னு சொல்லலாம். அப்புறம் 1958 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் அதே படத்தை ரீமேக் பண்ணாங்க. அவர் டபுள் ரோல் பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த படம் தான் சிவாஜி கணேசன் இரட்டை வேடம் தாங்கி ஏற்று நடித்த முதல் படம். நம்ம ஸ்ரீதர், சிவி ஸ்ரீதர், பிரபல இயக்குனர், கே பாலச்சந்திரக்கே குருன்னு சொல்லத்தக்க போற்றத்தக்க அந்த ஸ்ரீதர் தான் இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதி கூட்டு தயாரிப்பாக அந்த படத்தை அவர் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். டி பிரகாஷ் ராவ் இயக்கியிருந்தார். 1940 படத்துக்கு இசையமைச்ச ஜி ராமநாதன் தான் 18 நீண்ட வருடங்களுக்கு பிறகு 1958 வெளிவந்த இந்த உருவாக்கப்பட்டு வெளிவந்த இந்த உத்தமபுத்திரன் படத்துக்கும் அவர் தான் இசையமைச்சிருந்தார். சொல்லவே வேண்டாம், 1958 படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் ஹிட்ஸ். குறிப்பாக ராக் அண்ட் ரோல் பாணியில் யாரடி நீ மோகினி அந்த பாடல் காட்சியை அவர் படமாக்கி இருந்த விதம், இசை கோர்ப்பு எல்லாமே ரொம்ப ஒரு ஆப்பாட்டமான அபரிதமான இசைன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம், அந்த பாடல் காட்சிகளில் ஹெலன் அந்த காலத்தில் பாம்பாயில் வந்து ஹாலிவுட், ஐ மீன் பாலிவுட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வேம்ப் ஆர்டிஸ்ட், அதாவது ஒன் சாங் சீக்வன்ஸ் அண்ட் அப்பியரன்ஸ், ஒரே ஒரு பாடல் காட்சிகளை மட்டும் வந்து ஒரு கவர்ச்சிகரமான போஸ்டில் வந்து அவங்க நடிச்சுட்டு போவாங்க. பட் ரொம்ப பிரபலமானவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டேஜர் உருவாச்சு வச்சுருந்தாங்க. அவங்க இந்த படத்தில் அந்த யாரடி மோகினி சாங்கில் வந்து சிவாஜி ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ், அதாவது கொஞ்சம் குடிபோதையில் பல பெண்களோட நடமாடல்களோட சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, அதில் ஒரு பெண்ணாக ஹெலினும் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இதே போல் குடிபோதிலே ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கில் சிவாஜி இன்னொரு பாட்டிலையும் நடிச்சிருந்தார், உன்னழகை கண்ணியர்கள் கண்டதுனாலேன்னு சொல்லிட்டு பத்மினி நடிச்சிருப்பாங்க. அது வந்து பிருந்தாவன் கார்டன்ஸில் அந்த காட்சியை படமாக்கி இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த இரட்டை வேடம், அதாவது டபுள் ரோல் எடுத்து ஒரு நடிகர் நடிக்கும்போது எந்த அளவுக்கு அந்த மாறுபட்ட பரிமாணத்தையும் குணாதிசையும் அவர் திரையில் வடிக்கணுங்கிறதுக்கு சிவாஜி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அத்தாரிட்டியாக, ஒரு ஆத்தென்டிக்காக சில ஒரு டெம்ப்ளேட்ஸை புதுமையாக உருவாக்கியிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு காட்சியில் அந்த ராஜாவா நடிக்கிறவர் வந்து
ஒரு சிவாஜி கணேசன், அவர் பேர் விக்ரமன், இன்னொருத்தர் சாமானியமாருக்கு பேர் வந்து பார்த்திபன், வெவ்வேறு இடங்களில் வளருவாங்க. இவர் ராஜா, அவர் ஒரு சாமானியன். ஒரு கட்டத்தை ரெண்டு பேரும் பார்த்திபனுக்கு இவரை திருத்தணும், இவரை போகிற பாதை சரியில்லைன்னு அவர் உணர்ந்த உடனே ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாரு. ஸோ அந்த மேன் இன் த ஐரன் மாஸ்க் தான் இந்த படத்தோட மெயின் அடிப்படை. 1939 உருவாச்சு இந்த கதை டெம்ப்ளேட் இருக்க, 1940 வந்த படத்துக்கும் உட்பட. அந்த படத்தில் எப்படின்னா, அந்த இரு கேரக்டர்ஸ் வரும்போது ஒரு நல்ல கேரக்டர் வந்து கெட்ட கேரக்டர் மேலே ஒரு மாஸ்க் மாதிரி, ஒரு முகமூடியை கம்ப்ளீட்டாக தலையை கவர் பண்ணுற மாதிரி போட்டு ஜெயிலில் அடிச்சிருவார். அவரோட ரோலை இவர் எடுத்து பண்ணுவார். அந்த காட்சியில் சிவாஜி கணேசன் வந்து அந்த பார்த்திபன் கதாபாத்திரம், விக்ரமன் கதாபாத்திரம் ராஜாவாக உருமாறும்போது ஆக்சுவலி உண்மையாகவே விக்ரமன் அவர் ஜெயிலில் தள்ளிடுவார் அந்த மாஸ்கை போட்டு, முகமூடியை போட்டு. அப்போ வந்து இவருக்கு சில ஒரு ஒரு வகையான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்டைலில் நடிப்பார் சிவாஜி இந்த கதாபாத்திரத்துக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கும் வேறு மாநிலம் நடிப்பார். இந்த பார்த்திபன் கதாபாத்திரம் விக்ரமன் கதாபாத்திரமாக உருமாறும் போது என்ன ஆகும்னா, அவர் தன்னுடைய பார்த்திபன் கதாபாத்திரத்துக்கான குணாதிசயமான அந்த முத்திரைகளை வெளிப்படுத்த முற்படுவார். டக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு டக்குன்னு அந்த விக்ரமனோட கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான அங்காசிகளை கொடுப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது மூணு விதமான, மூணு டைமென்ஷனல், த்ரீ டைமென்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் அது. ஒன்று பார்த்திபன், இன்னொன்று வந்து விக்ரமன். நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் அது நான் பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணணும்னு அவர் ரியலைஸ் பண்ணி பண்ணுறதையும் நடித்து காட்டுவார். இந்த கருத்தை வந்து நான் சொல்லலை, மம்முட்டி வந்து சொன்னார். எப்போ சொன்னார்னா, பல வருஷங்களுக்கு முன்னால் முதல் முறையாக சிவாஜிக்கு சவாரி அவார்டு, ஃப்ரெஞ்ச் அவார்டு அந்த ஆனர் கொடுக்கும்போது சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. இந்திய படத்தை உலகை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராப்ளமும் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாலிவுட்லேருந்து தேவானந்த் வந்தார். அந்த நிகழ்வுகள் தான் இந்த பதிவை வந்து மம்முட்டி வந்து பதிவு செஞ்சார். இது மாதிரி பல புதுமைகள் இந்த ரெண்டு படத்துலையுமே வந்து மிகச்சிறப்பாக கையாண்டிருந்தாங்க. டி பிரகாஷ் ராவுங்கிறது 1958 படத்தை இயக்கியிருந்தார். T.R. சுந்தரம் தான் முன்னாடி சொன்னபடி அந்த படத்தை தயாரித்து இயக்கியிருந்தார். P.U. சின்னப்பா படமும் ரெண்டு படங்களுமே தமிழ் பட பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்கேல் படங்கள்லாம் அது மிகே இல்லை. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை, இந்த இரு படங்கள் பற்றிய குறிப்புகளும் ஒரு திறனாகவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.